அடங்க மாட்டேன் சார் இந்த மதுரைக்காரங்க. எவனோடும் போதும் அடங்காத வீரன், நட்புக்கு முன்னே அது பூ போல மாறும். இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம். இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். கூட்டுகிற மக்களை நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கபாலி டூ சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தரமா இருக்கு தலைவா. தரமா இருக்கு. வாட்ஸ்அப் மேல நடிச்சிருக்காப்ல. நடிச்சிருக்காங்க, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த இந்த படத்துல பல நல்ல கருத்துக்கள் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல குடிச்ச சீன்ல வந்ததுனால அவருடைய மனைவியும் அவருடைய மகனையும் இழந்ததை ரொம்ப தத்ரூபமாக எடுத்துக்காட்டிருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்கன்றத இந்த காலா படம் வலியுறுத்திருக்கு. யாருமே வெளியவே போகாம ஒரு சீன் கூட அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாத அளவுக்கு சுறுசுறுப்பாக பாட்சா படம் டூ எடுத்த மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறது. புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சிறிய வயதாக இருந்தாலும் நம்ம தலைவர்களுக்கு இயக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டார். கபாலியை விட இந்த படம் மிக அவருக்கு முத்திரை பெய்த படமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு கருத்துக்களை எப்படி படம் பண்ணால் மக்களை சேரும் அப்படின்ற புரட்சிகரமான படம். இந்த படத்தை பார்த்தவங்க யாருமே குறை சொல்ல முடியாது. படத்தை பார்க்கறதுக்கு மூலம் பல்வேறு பொருள்களை கூட கிளப்பி விட்ட பொய்யர்களுக்கு தலைவர் இந்த படத்தின் மூலமாக மிக சிறப்பான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் அவர் தான். சிறை உலகத்தில் அருமையான மெசேஜ் கொடுத்துருக்காரு. படம் சிறப்பான படம். படத்தில் அரசியல் அரசியல் ரீதியாக வச்சு அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. அந்த மக்களுக்காக என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. போராட்டம்ன்றது மக்களை சார்ந்து இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும். அந்த மாதிரி போராட்டத்தை இந்த படத்தின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆக்ரோஷமாக பேசிட்டார் ரொம்ப.